ரஸ்டிக் சேனல் நேயர் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நல்லதொரு வருடமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனையும் எல்லாம் வல்ல இயற்கையையும் வேண்டிக் கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் இந்த 2019 ராசி அமைப்புப்படி எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு பொதுவான ராசி பலனை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஓப்புடனும் ஒரு வேகத்துடனும் இருக்கின்ற மேஷராசி நேயர்களான உங்களுக்கு புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக மேலோங்கும். செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சற்று கோபம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் கோபித்து கொண்டு யாரிடமாவது சண்டை போடுவீர்கள், மீண்டும் சண்டை போட நபரிடம் நீங்களாக வழினா வந்து பேசுவீர்கள். இதுதான் உங்களுடைய குணம், குழந்தை குணம். அது நட்பாக இருந்தாலும் அன்பு பாசமாக இருக்கலாம், உங்களை பாராட்டுபவர்களையும் நீங்கள் உடனே எளிதில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அந்த அளவுக்கு ஒரு தன்னிறைவற்ற ஒரு நல்ல ஒரு ராசி. உங்களை விமர்சனம் செய்பவர்களை விமர்சனம் எதிர் விமர்சனம் செய்யாமல், அதே போல நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமை காற்று உங்களுடைய கோபத்தை அடக்கி கட்டி அக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதற்காக சட்டென்று எல்லோரிடமும் ஒட்டி கொண்டாலும் உடனே நீங்கள் விலகுவீர்கள். ஸோ உங்களுடைய நட்பு என்பது நிரந்தரம் அல்ல. மேஷராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரும் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பார். ஸோ அப்படி ஒரு விசித்திரமான ஒரு ராசி அமைப்பை கொண்டவர். கடந்த ஆண்டு மாறிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 வீடான துலாம் ராசியிலிருந்து குரு பகவான் மாறியிருந்தார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 14 தேதி ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் ராகுவும் 9 இடத்திற்கு கேது பகவானும் மாற இருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது 2019 ஆண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதே ஒரு தடைகள் உருவாகலாம். அந்த தடைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள், உங்களுடைய லக்னத்திற்கு 4 அதிபதி எந்த அதிபதியோ அந்த அதிபதியினுடைய தெய்வத்தை வணங்கும் பொழுது உங்களுக்கு படிப்புகள் மேலோங்கி வரும். எழுத்தாளர்களுக்கு மந்தமான நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் ஏற்படும். உங்கள் உடல்நலங்கள் பாதிக்கப்படும். மருத்துவ செலவுகள் மேலோகப்படும். சேமிப்பை பதம் பார்க்க வேண்டிய நேரிடும் இது. அதனால் மருத்துவ காப்பீடு உங்களுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். வருகின்ற பெரிய இழப்பை தற்காத்து கொள்ள அந்த மருத்துவ காப்பீடு உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். பெண்களுக்கு கணவன் விஷயத்தில் சில மன வருத்தங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் தலை தூக்கலாம். தம்பதிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படலாம். சிலர் அரசாங்கத்திற்கு அபராதம் செலுத்த நேரிடும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் கோட்டு வம்பு வழக்கெல்லாம் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது கூட உங்களுடைய வாகனத்தில் ஆர்சி, பெர்மிட்டு, இன்சூரன்ஸ், லைசன்ஸ், ஹெல்மெட் இது போன்ற அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கொண்டு வீட்டிலிருந்து புறப்படுங்கள். இல்லை என்றால் டிராஃபிக் போலீஸிடம் நீங்கள் பெனால்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை அதே போல் ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கை குறைந்து ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியான பிறகு, அதாவது பிப்ரவரி மாதம் 14 தேதிக்கு பிறகு தன்னம்பிக்கை குறைந்து அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தற்காலிக பிரிவை சந்திக்க நேரிடும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமண வயதில் உள்ள ஆண்களும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கும் இந்த காலம் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய ராசியின் 2 அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 அதிபதி குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக மங்கள சத்தம் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் வெற்றிகரமாக வேகமாக உத்வேகமாக முயற்சி செய்யுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் பெருகும். புதிதாய் திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் கூடும். வருமான பற்றாக்குறை நீங்கும். குழந்தை பேறு சத்தம் கேட்கும். குழந்தை மகிழ்ச்சி கிடைக்கும். குவா குவா சத்தம் கேட்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த காலம் இது. இந்த காலகட்டத்தில் வேலை தேடிக்கொண்டிருக்க பெண்களும் திருமணமாகி குழந்தை பேறு பெற்று வேலைக்கு செல்லலாம் என்ற அல்லது வீட்டிலே சுயதொழில் டைலரிங் இது போன்ற சுயதொழில் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு பொற்காலம் தான் சொன்னோம். காரணம், 7 இடத்தில் குரு வந்து பார்க்கிறார். அவருடைய 5, 7, 9 பாரம் பார்வை, ரிஷபஸ்தானம், லக்னம், தைரியஸ்தானம் ஆகிய அனைத்துமே நல்ல சுபஸ்தானங்களை பார்க்கிறதால் இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு பலன்கள் உண்டாகும். அதே போல் சகோதர சகோதரியின் ஆதரவும் இதுவரைக்கும் இல்லை என்றாலும் இனிமேல் கிடைக்கும்.
உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இதற்கு பொதுவான பரிகாரமாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டருகில் உள்ள முருகன் கோயிலில் ஆண்கள் வழிபடலாம். பெண்களாக இருந்தீங்களால் செவ்வாய்க்கிழமை வீட்டில் அருகில் உள்ளக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்பாளுக்கு ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து உங்களுடைய பேருக்கு நாமகரணம் அர்ச்சனை செய்யலாம். மிகவும் வெற்றிகரமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவ்வப்போது தொழிலிலேயோ வேலையிலோ அல்லது வீட்டிலோ அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் குடும்பத்தில் ஆலோசனை செய்து குடும்பத்தில் ஆலோசனையுடன் கலந்து கொண்டு அதை நிர்வகித்தால் வெற்றிகள் நிச்சயம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் பிரச்சனைக்குரிய பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குடையவன், அது உங்களுடைய லக்னம் ராசிக்கு இல்லை, அவங்களோட லக்னம் எதுவாயினும் அதற்கு ஏழுக்குடையனுடைய அஷ்டமங்கல துதிப்பாடம்னு சொல்லுவாங்க, சௌந்தரிய லஹரி என்னும் இடத்திலும் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குடையனுடைய பாடலை நீங்கள் பாடும் பொழுது இந்த பிரச்சனைகள் குறையும். கிருத்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய எண்ணங்கள் உற்பத்தியாகும். தீய எண்ணங்கள் போகி புது வியாபாரம் உத்வேகம் வெற்றி கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்தியாகும். உங்களுடன் வாக்குவாதம் செய்தவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த காலம் உங்களுக்கு ஜெயமே. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2019 ஆண்டு மார்ச் மாதம் வரை உங்களுடைய அதிர்ஷ்டத்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு பகவான் சிறப்பான நல்லதொரு அமைப்பை கொடுத்தாலும் பிப்ரவரி மாதம் 14 தேதி ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சி உங்களுடைய எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியம் ஏதாவது ஒன்று பூர்த்தி அடையாமல் நெருங்க சென்று நிற்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆதாய வீட்டை லாபாதிபதியான குரு பகவான் பார்ப்பதால் தொட்டதையெல்லாம் விருத்தியாகும். உங்கள் பெயரில் சொத்தோ தொழிலோ அல்லது வியாபாரமோ எதிர்காலத்திற்கு தேவையான பணத்திட்டமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மக்கள் சக்தி கிடைக்கும். சின்னத்திரை நட்சத்திரம் பெரிய திரை நட்சத்திரங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மன்றங்கள் உங்களுக்கு பெரியதளவுகள் இருக்கும். அதே போல் படிப்பு மற்றும் பணம் பொறுத்த வரைக்கும் அவரோட குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அஷ்டம லாபாதிபதி என்கின்ற ஆதிபத்தியம் குருவிடம் இருக்கக்கூடிய வருவாய்கள் தருவார். அதே சமயம் பல சுபவிரயங்கள் வந்தாலும் உங்களுடைய பணம் ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். நல்ல செலவை ஈடுவீர்கள். கையில் அதிகம் வைத்துக் கொள்ளாதீர்கள், பணத்தை டெபாசிட் செய்யுங்கள். கையில் பணம் வந்தால் அடுத்த நிமிடமே பட்டுவாடா, அதாவது அடுத்தவர்களுக்கு வீண் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டதால் ஆக உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் வருகின்ற பணத்தை நகையாகவோ பொருளாகவோ நிலமாகவோ மாற்றிக்கொள்வது மிக சிறப்பான வாய்ப்பு. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய 9 லக்னத்திற்கு 9 அதிபதிக்குரிய சௌந்தரலக மந்திரத்தையும் உங்களுடைய லக்னத்து ராசிக்கு 5 பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதன் பகவான், கன்னியினுடைய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான், அதாவது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சனிக்கிழமை தூரம் போய் நீங்கள் துளசிக்கு மாலை அணிவிச்சு அல்லது துளசி வாங்கி கொடுத்து உங்களுடைய பேருக்கு சகசனநாமம் அர்ச்சனை செய்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலம் வெற்றிகாலமாக இருக்கும், வருடம் சிறந்த வருடமாக இருக்கும். ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி குரு வீட்டில் இருப்பதும் கஷ்டப்பட்டு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுய தொழிலோ வியாபாரமோ கூட்டு தொழிலோ கூட்டு முயற்சியோ அயல்நாட்டு தொடர்போ இதில் எதுவாகினும் உங்களுக்கு வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் ஆதாய பாவத்தை இவை யாவும் நீங்க முடியாத அளவுக்கு வெற்றிகளை கொடுப்பதால் பலவித விசேஷமான முன்னேற்றங்கள் முன்னேற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நூதன முறையில் உங்களுடைய வருமானம் மேலோங்கும். அதனால் ஏதேனும் ஒரு அடிஷனல் தொழில் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், உபரி வேலைக்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், பார்ட் டைம் தொழில் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதே போல் உங்களுடைய வேலை போக விவசாயத்தில் ஏதாவது கவனம் செலுத்தலாம் கால்நடை வளர்த்தலாம் என்று நினைத்திருப்பவர்கள் நிச்சயமாக தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கம். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கைகூடும். கலைஞர்களுக்கு நன்கு மதிக்கப்படுவீர்கள். இந்த காலகட்டங்கள் எதிலாவது ஒரு வகையில் நீங்கள் வெற்றி பெற்று அந்த வெற்றியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சிறப்பு பார்வையாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எங்கிருந்தாலும் சரி ராசியின் அமைப்புப்படி 2, 5, 9 இடம்பெற்ற குரு பகவான் பலனை அதிகரிப்பார். அதனால் உங்களுடைய நட்சத்திரப்படி குரு பகவான் எப்படி இருப்பார் என்பதை பற்றியும் பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 கொண்ட ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியம் எதிர்பார்ப்புடன் கடன் சரீர சம்பந்தமான அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து எதை செய்யலாம், அடுத்து எதை மேற்கொள்ளலாம்,
எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு குழப்பங்கள் நீறி ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். சிலருக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு, விவகாரங்களுக்கு நீங்கள் சிக்கி கொண்டிருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்பு புள்ளி வைப்பார். அதே போல ராகு வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்த பின்னபாடு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் மருத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொடுத்தல் வாங்கல், கொரியர் அனுப்புவதில், எலக்ட்ரானிக்ஸ் குட் வாங்குவதில், மாத்திரை மருந்து வாங்குவதில் கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது வாங்குவதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வாங்கி மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தில் உடல்ல சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகள், லூஸ் மோஷன், ஃபுட் பாய்சன், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம் புத்திர பாக்கியம் நீக்கி நிவர்த்தி அடைந்து திருமணமும் நடக்கும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கடிகார முள் போல ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். தொழில், இன்டீரியர் டெக்கரேஷன், இது போன்ற கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நல்லதொரு சம்பவங்கள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் தந்தை வழியில் தனங்கள், தன லாபங்கள் கிடைக்கும். அரசு சார்ந்த வகையில் ஏதேனும் ஒரு கடன்கள் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு விளையாட்டுத் துறைக்கு உறுதிகள் கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கவனம் மேலோங்கும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக ரிஷபராசிக்கு ஏதேனும் தடங்கள், சிக்கல் 2019 வந்தால் என்றால் உங்களுடைய ராசி அதிபதியான லக்ஷ்மியை, மகாலட்சுமியை, சுக்கரன் ஆகிய மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தரும் ஒரு மளிகைப்பூ வாங்கி கொண்டு சுக்கரஹோரை வழிபாடு செய்வது சிறப்பு. ஆண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது உங்களுடைய நீங்கள் பிறந்த திதி அன்று வீட்டு அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் சக்கரத்தல்வாருக்கு உங்களுடைய பெயருக்கு சகரஸ்நாமம் செய்து கொண்டீர்கள் என்றால், அர்ச்சனை செய்து கொண்டீர்கள் என்றால் இந்த 2019 உங்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாகவும் மிக வலு கொடுக்க ஆண்டாகவும் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு குதூகலமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது சத்ருஸ்தானம், ஸ்ருணஸ்தானம், ரோகஸ்தானம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கும், அரசு உத்தியோகத்திற்காக படித்திருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் வெற்றியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த கால கிடைக்கக்கூடிய வெற்றிகள் 2025-26 வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும், விழிப்புணர்வாக இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு நீங்கள் தான் அதுக்கு வரக்கூடிய சந்தை வாய்ப்புகளை தட்டி பறிக்கணும். அதே போல் அறுவை சிகிச்சை இது போன்ற வகைகளில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. சரீர ரீதியில் சைனஸ் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேஸ் ட்ரபிள் உடம்புல ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு மருத்துவ ஆலோசனையுமின்றி மெடிக்கலில் மருந்து இந்த காலகட்டத்தில் வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். என்ன நீங்கள் தலைவலிக்கு மாத்திரம் வாங்கி சாப்பிடுவீங்க, அது வேற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். கடைசியாக அது கொலாப்ஸ் ஆகி முத்த விட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிப்பிடும். ஸோ இந்த காலகட்டத்தை பார்த்துக்கோங்க. ஜீவனபாவத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பார்க்கறதுனால அவருடைய பார்வைக்கு எப்போதுமே பலன் உண்டு. அது எந்த பாவத்தை பார்த்தாலும் பலன், அந்த பாவங்கள் விருத்தி அடையும். ஸோ எந்த பாவத்தில் அறுபதியாக இருக்கிறதுனால இந்த 2019 பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2019 ராகுகேது பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிதுனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பணிகள், கூட்டு முயற்சிகள், வெற்றிகளை கிடைக்கும். கடன் நிலைகள் எதிர்பார்த்தபடி அமையும். விவகாரங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வருட முயற்சிகள்லாம் பல வருடங்களுக்கு நின்று பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும். திட்டங்கள் ஸ்பலிதமாகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எல்லோரையும் அனுசரித்து போனால் எல்லாம் காரியம் சித்தியே. வெளி விஷயங்களில், ஒப்பந்தங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை போகும், எப்படியும் உங்களுக்கு வருமானங்கள் கூடும். ஸோ உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஊதிய உயர்வு எதிர்பார்ப்பவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஆக இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். மில் உணர்வு, இது போன்ற உணவு கம்பெனி, மில், இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயம் முன்னேற்றங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரை நம்பி சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடலில் ஹெல்த் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மோட்டாருக்கும் உங்களுக்கும், மோட்டாருக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது சால சிறந்தது. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 2019
உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு, அதாவது ரிவர்ஸில் வரும்பொழுது கூட, விருச்சிக ராசியை நோக்கி வரும்பொழுது கூட, உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையிலிருந்து பன்னெண்டாம் பார்வையோடைய அங்கீகாரம் கிடைக்கிறதுனால, ஸோ இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு ஆண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வில் முயற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் பாவாதிபதியும் ஐந்தாம் பாவாதிபதியும் என்ன என்று அறிந்து அதற்கு வழிபடும் பொழுது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியை கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உங்கள் ராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அடி வைத்தார். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் ராசியான மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பெயர்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் சம்பந்தமான சொத்துக்களோ வழக்கோ, நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரவேண்டிய பணமோ, பிஎஃப் பணமோ, உங்களுக்கு நியாயமான முறையில் வரவேண்டிய கூடிய அனைத்து பணங்களும் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல சந்தர்ப்பத்தை காத்திருந்த போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்த மாணவர்கள், நல்ல வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்திருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாமனார் வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். உங்களுடைய பெரிய அளவில் சிலைய பெரிய பெரிய விஷயங்களில் பெரிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கும். ஜாதகருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரராக ஒருவேளை உங்கள் ராசிக்கு 159 இருந்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களால் சுயமாக வீடு கட்ட முடியும், நிலம் வாங்க முடியும், காணி நிலம் வாங்க முடியும். ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், எந்த ஒரு ஜீவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் பட்டு தொழிலை விரிவுபடுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த கடனை ஒரு சில மாதங்களிலேயே அடுத்த குரு பெயர்ச்சி மாற்றம் செய்து குரு பகவான் வெற்றிகளை கொடுத்து விடுவார். ஆனால் நீங்கள் வாங்கிய கடன் உங்களுக்கு முதலீடாக மாறி உங்களுக்கு காலங்காலமாக உங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் கடகராசியில் தொழில் செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகளை கொடுக்கலாம். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 1, 4, 5, 7, 9 இடத்தில், 4 இடத்தில் இருந்தால் தோஷமில்லை என்ற பொதுவான விஷயங்கள் இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடலில் புண்ணுகள், உடம்புல குப்பளங்கள், வயிற்றில் அல்சர், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. புனர்பூசம் 4ஆம் பாதம் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குருவின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்குது. உங்கள் எல்லா செயலும், எந்த ஒரு வெற்றியும் கிடைத்தாலும் அந்த வெற்றியில் முழுமையாக அடையாமல் 90% போய் நின்றுவிடும். அதனால் வெற்றிகள் முழுமையடையாமல் ஆர்ப்பாட்டமோ குதூகலமோ அடைய வேண்டாம். அந்த வெற்றிகள் கிடைக்காமல் 90% மிஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுப்பணித்துறை, மருத்துவம், இது போன்ற தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றியடையும். உங்கள் எதிர்காலத்தில் பயனடைகிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீர்கள். சில பாதகங்களை அடைந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே போல் அந்த பதவிகளுக்கான அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்தால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடலில் ஏதாவது இரும்பு, எஃகு ஆயுதங்களால் இந்த 2019 காயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக அணு ஆயுதங்கள் அல்லது எந்திரங்கள் அல்லது வாகன எந்திரிகள், உதிரி பாகங்கள், இது போன்ற தயாரிக்கிற வேலை செய்கிறவங்க, ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. எஃகு இரும்பால் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தனம், தானியம், அந்தஸ்து இதில் மேல்பட்டு வரலாம். படிப்பில் 4th rank எடுத்தவங்க 1st rank வரலாம், 10th rank எடுத்தவங்க 4th rank வரலாம், கடைசி ரேங்க் எடுத்தவங்க ஒரு மிடில் ரேங்கில் வரலாம், ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆகலாம். இது போன்ற படிப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நகை வாங்கக்கூடிய கொடுப்பனை, இது போன்ற வகைகள்லாம் வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஆண்டாக இருக்கும். 2007-08 எப்படி வந்து நீங்கள் பணம் சம்பாரிச்சிங்களோ அது போல் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு மீண்டும் நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. எக்காரணத்தை கொண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலோ ஒரு கூட்டு தொழிலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா யோசிச்சு சொல்கிறேன், நான் கேட்டு சொல்கிறேன்னு அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஜாதகத்திற்கு 7 குறைவனும் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும், 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை கணக்கு போட்டு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வரும் அப்படின்னா கண்ணை மூடிக்கு இந்த வருஷம் ரிஸ்க் எடுங்க. நிச்சயமாக உறுதியாக இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக கடகராசி நேயர்களுக்கு 2019 ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம், அதாவது இந்த 2019 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வளர்க்கக்கூடிய குராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சில பின்னடைவு கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலில் போய் அம்பாளுக்கு உங்களுடைய பேரில் வெள்ளிக்கிழமை
நெய்விளக்கு போட்டு பெண்களாக இருக்கும் பட்சத்தில், ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் திங்கக்கிழமை நெய்விளக்கு போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். 2019 சிறப்பான ஒரு ஆண்டு. வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கப் போகிறது. குரு பகவான் ராசிக்கு 4 இடம் சென்று இருக்கிறார் ஏற்கனவே. உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5 இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆக வருடக்கோள்கள் அனைத்தும் சுப இடங்களிலே இருக்கின்றது. இது ஒரு சிறப்பான விஷயம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு அல்லது பிரச்சனைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சில நேரங்களில் திட்டமில்லாமல் காரியங்களில் இறங்கி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு திணறுவீர்கள். அதனால் திட்டமிட்டு எதையும் செய்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய படிப்பை தடை செய்வார். அதனால் மாணவர்களாகிய நீங்கள், சிம்மராசியில் பிறந்த மாணவர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், போட்டித் தேர்வுகளில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், ஜாக்கிரதையாக, இன்னும் கவனமாக, நாளைக்கு படித்து கொள்ளலாம் என்று முடாமல் இன்று இரவே படித்து படிப்புக்கு நேரத்தை ஒதுக்கி, படிக்கும் பொழுது செல்போன், ஃபேஸ்புக், கம்ப்யூட்டர் இது போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் செல்போன், ரேடியோ எல்லாத்தையும் அணைத்து வைத்துவிட்டு படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம், பெற்றோர்கள், உங்களுடைய சமுதாயம், சமூக வர்க்கத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிம்மராசியில் பிறந்த குடும்பத்தில் யாருக்கேனும் திருமணமாகாமலோ, கல்யாணமாகி குழந்தை இல்லாமலோ இருந்தால், உங்கள் வீட்டில் அவர்கள் குடியிருந்தாலோ, நீங்கள் வாடகை இருக்க வீட்டில் குடியிருந்தால்களோ கூட, அவர்கள் வீட்டு ஓனராக இருந்தால் கூட, இந்த காலம் உங்களுக்கு அவர்களுக்கு குழந்தை பிராப்தமும் திருமண பிராப்தமும் அமையும். வியாபாரம், விவசாயம், கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை நேரடியாக கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். அதனால் சொந்த தொழிலில் இருக்கிறவர்களுக்கு எதையும் சமாளித்து விடுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் இன்னொரு தொழில் வைக்கலாமா அல்லது பிரான்ச் ஆரம்பிக்கலாமா என்று நினைத்தவர்கள் கூட, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரான்ச் ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு என்று சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் ஒரு புதிய படைப்பாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே படைத்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அப்டேட் பண்ணும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஹோட்டல் தொழில் பண்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களோட ஹோட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுடைய வசதி வாய்ப்பு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுடைய வருமானம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன் பார்க்கும் பொழுது 2019 மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் குடும்பம், ஜீவனம், இது போன்ற வெளிவட்ட பழக்கங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். வியாஜியங்கள், முதலீடுலாம் செய்வீர்கள். வெளிநாட்டு பயணங்களுக்காக படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், மனைவி வெளிநாட்டில் இருக்கிறார், நானும் அங்கு செல்ல வேண்டும் என்ற திட்டம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் சென்று விடலாம். பூரம் நட்சத்திரம் 1 2 3 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய புத்தி, உங்களுடைய நுட்பங்கள், உங்களுடைய நுண்ணறிவு மூலமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். கிடைக்கும் வேலையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வருவாயை வீண் செலவு செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிட்ட வந்து க்ளோஸ் ஆகி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ வாய்ப்பை ஒன்னொன்னையும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உடம்பில் சரும பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தரம் 1 பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரீரத்தில் பின்னடைவு ஏற்படும், உடல்நல சுகத்தில் பின்னடைவு ஏற்படும், படிப்பில் பின்னடைவு ஏற்படும், பணிகள், பதவிகள், பணம், பந்துக்கள் இது போன்ற விஷயங்களில் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் மிகுந்த ஜாக்கிரதையாக, அலர்ட்டாக இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை தினமும் காலை குளித்த பிறகு, உணவு, காலை உணவு உட்கொள்ளும் முன்பு 1 கண்மூடி சூரியனை வழிபடும் பொழுது உங்களுடைய நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் மீண்டு வரலாம். பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஈஸ்வரனை ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, பெண்களாக இருந்தீர்கள் என்றால் புதன்கிழமை சென்று வழிபட்டால் இந்த 2019 ஆண்டு உங்களுடைய ஆண்டு. வணக்கம் கன்னியாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2019 ஆண்டு என்பது உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில், உத்தியோகத்தில், போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஆண்டு என்று நினைவில் கொள்க. முதலில் உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் 2 முன்பு உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு சென்றார். அன்று முதலே உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைத்திருக்கும். ஏற்கனவே 4 வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுகத்தை கெடுத்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் அவருடைய வீரியம் குறைவாக இருக்கும். அதே போல் 5 இருக்கக்கூடிய கேது பகவான் புத்திர தடையை ஏற்படுத்தி இருந்திருப்பார். 11 இருக்கக்கூடிய ராகு பகவான் விரயத்தை அதிக கூட்டி லாபத்தை குறைத்து இருந்திருப்பார். இந்த 2019 ராகு கேது பெயர்ச்சி பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலாதியான இன்பமும் வெற்றிகளும் குவியக்கூடும். பொருளாதார வளர்ச்சிகள் வெற்றியடையும், செலவுகள் அதிகரிக்கும், ஈடேறும்,
செலவுகள் இருக்கக்கூடிய அளவிற்கு வருவாய் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சிறப்பாக வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். கடன்பட்டாவது இஎம்ஐலாவது வீட்டில் டிவி வாஷிங் மிஷின் அனைத்தும் வாங்கிவிடுங்கள். எப்படியாவது கடனை கட்டிவிடலாம். அந்த அளவுக்கு பண வருவாய் வந்து கொண்டே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான தொந்தரவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த உடல் அசௌகரியம் என்பது மாறும். அதே போல இந்த காலகட்டத்தில் காதலில் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கல்யாண முறை கைகூடும். எழுத்தாளர்கள், புத்தக பதிப்பாளர்கள், இது போன்ற எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு இதுவரை ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் சிறு சிறு சந்தர்ப்பமான சூழ்நிலையும் சிறு சிறு கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது மனத்தை அமைதி காக்கும் பொழுது வீட்டில் ஒரு நிம்மதியை ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண பந்துக்கள், பண விஷயமான வெற்றிகள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இதன் விஷயமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் ஒரு ஆவண செயலமாக, அதாவது அனாவசியமாக, ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய இன்று நீங்கள் அவமானப்படுத்துபவர்கள் நாளை உங்களுக்கு உயரதிகாரிகளாக வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால் அனைவரிடமும் அன்பு பாராட்டி பழக வேண்டும். அதே போல உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் சம்பந்தமான இரு கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும், உடல் சோர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று சூரிய வழிபாடு செய்வது நன்றது. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பலவீனங்களாக இருந்தாலும் சாதுரியமாக நீங்கள் சமாளித்து அதிலிருந்து வெளிவருவீர்கள். நல்ல விதமான அமைப்பு கொண்ட ராசி இது. தாமதித்து எதையும் முடிவெடுப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய தடை, பண விரயங்கள், விரயங்கள், விவகாரங்கள், இடையூறுகள், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 ஆண்டில் புதன்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு துளசி கொஞ்சம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக 2019 ஆண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு. வணக்கம். 2019 ஆண்டு துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பாராட்டி பேசியவர்கள், உங்களை தோள் கொடுத்து தூக்கியவர்களுக்கு நீங்கள் கைமாறு செய்யக்கூடிய ஆண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொருளாதார விஷயத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், அக்ரிமெண்ட்டு முக்கியமான ஒப்பந்தங்களில் கோப்புகளில் படிக்காமல் கையெழுத்து போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் பணம் மற்றவர்களிடம் மாட்டி அதை வாங்க முடியாமல் சிரமப்பட்டு பாம்பு வாயில் சிக்கிய தவளை போல நிலைமை ஆகிவிடும். அதனால் தெரிந்தவர்களாயினும் பணத்தை கொடுப்பதை தவிர்க்கவும். வழி வேண்டுமானால் காட்டுங்கள், பேங்க்கில் போய் வாங்கிக்கணும், நீங்கள் உங்கள் கை காசு கொடுத்துடாதீங்க. ஜென்மராசியில் துலாம் இருந்த குரு பகவான் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தனஸ்தானத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானம் எனக்கூடிய 2 இடத்திற்கு சென்றார். இதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் லாபகரங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகமாக நேரம் இது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். புது பல வகையான பண உறவுகள் வந்து சேரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வரவேற்பு கிடைக்கும். நீண்டகால கனவுகள் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கழித்து பேசக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். 2வது வீட்டிலும் 10வது வீட்டிலும் பார்க்கும் பொழுது குரு பகவான் வேலை விஷயத்தில் ஏராளமான நல்ல பலன்களை கொடுப்பார். வேலை வாய்ப்புகளில் உத்தியோகத்தில் உயர்வையும், வருமானத்தில் உயர்வையும், வேலையில் அதிக ஞானத்தையும் போதனையும் கொடுத்து உங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து வேறொரு நிறுவனத்திற்கு தனியார் துறையில் சென்றாலும் உயரதிகாரியாக செல்லக்கூடிய அமைப்பை கொடுப்பார். மொத்தத்தில் பணவரவு, குடும்பஸ்தானம், பணியில் திருப்தி எல்லாமே இந்த காலகட்டத்தில் சகல சௌபாகியமாக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் 3வது பாதம், 4வது பாதம், சித்திரை நட்சத்திரம் 3-4, சுவாதி 1, 2, 3, 4, விசாக நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம் 3வது பாதம் மற்றும் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்லதொரு நண்பர்களும், பங்காளியிடையே இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் நிலவி நல்ல ஒரு அன்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். அனுபவம் நிறைந்த செயல்களால் நீங்கள் இந்த காலத்தில் மீண்டு வருவீர்கள். எந்த வகையிலாவது அரசு துறையில் அங்கீகாரம் பெற்று முன்னேறி விடுவீர்கள்.
வீடு வசதி வாய்ப்புக்குண்டான அனைத்து வழிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சுபகாரியம் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். அரசு வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவ அதிபதிகளை வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. சொத்து வாங்குவீர்கள். அதனால் முடிந்தவரை பணத்தை கூட்டு தொழிலில் போடாமல் சொத்து வகையில் வாங்கி போடுவது சால சிறந்தது. அதே போல இந்த காலகட்டத்தில் தீக்காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தனது தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய அறிவினால் நீங்களே வளர்ந்து விடுவீர்கள். எதிரிகளையும் வீழ்த்த திட்டமிட்டு உங்களை எதிர்ப்பவர்களையும் உங்களுடைய துரோகிகளையும் நீங்கள் திட்டமிட்டு கீழ் தள்ளி நீங்கள் மேன்மையடைவீர்கள். இது போன்ற ஒரு நல்ல அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் தொழிலிலும் நகை வருமானத்திலும் நிலத்திலும் வருமானத்தை நீங்கள் முதலீடாக போட்டீர்கள் என்றால் அது இரட்டிப்பாக இன்னும் இரண்டாண்டுகளில் கிடைக்கும். வணக்கம். விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2019 என்பது சற்று சோதனையான காலமும் பரீட்சையும் கூட. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தகுதியை நிலைநடத்த மேம்படுத்த கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக ரீதியான பார்வை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் கேது பகவான் தைரியத்தை குறைக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும். இடையூறுகள் வந்து அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். குடும்பத்தில் மந்த நிலை உருவாகும். கணவன் மனைவி இடையேயான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைக்கு பிறகு நல்ல ஒரு அன்புகள் பாராட்டப்படும். சண்டைக்கு பிறகான இல்லறம் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் புதிய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. முயற்சிகள் சிறிய தேக்கநிலை ஏற்பட்டாலும் கடுமையாக உழைத்து பின்னாடி வெற்றிகளை கொள்வீர்கள். கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்களில் மிகவும் திட்டம் போட்டு செயல்பட வேண்டும். உங்களுடன் கூட இருந்தே உங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டவரே உங்களை ஏமாற்றுவார்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை காசா மாத்துறத பார்த்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் உறவுகள் அனுகூலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெற்றியும் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிறந்த விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கட்சியின் அதாவது ஒரு கட்சியில் அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா அந்த தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு உங்களுக்கு பிடிக்காத நபர்களுடன் சேர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படுவீர்கள். பேச்சின் இனிமையால் வெற்றிகளை மாற்ற வேண்டும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தொழிலில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ அல்லது தொழில் மூலமாக ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சாலோ இந்த காலகட்டத்தில் சாதிச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை திரும்பும். மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களில் நேரிட்டாலும் ஆனால் அந்த மருத்துவ செலவுகள் மூலமாக அந்த அன்பு ஸ்பரிசம் ஏற்படும். இதற்கு பொதுவான பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்யுங்கள். பாலாபிஷேகம் விநாயகருக்கு செய்யுங்கள். இந்த காலகட்டத்தில் வெற்றி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெற்றி வசப்படும் 2019 ஆண்டில். வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இந்த 2019 ஆண்டு இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு வந்தார். இதனால் சுப விரயங்கள் நீங்கள் செய்து அந்த நஷ்டத்தை தவிர்க்க வேண்டும். விரயம் வீண் விரயமாக போவதும் சுப விரயமாக போவதும் உங்கள் கையில் தான் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தேவையான விஷயங்கள், வீட்டிற்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ், வாகனங்கள், லேண்டு, நிலம், காணி, தங்கம், இது போன்ற எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ கடன்பட்டாவது வாங்கிவிடுங்கள். உங்களுடைய விரய செலவுகள் தவிர்க்கப்படும். இல்லையென்றால் மருத்துவம் அது போன்ற வகைகளில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை மேம்படும். தடைகள் விலக்கி எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனுக்குள் இணக்கமாக நடந்து கொள்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் இருவருக்கும் யாருக்கும் ஒருவருக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட மன வெறுப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கும் மலைவர்களுக்கு விவசாயத்தில் வளம் காணலாம். விவசாயத்தில் வேண்டிய கருவிகள்
நான் சொன்னது போல டிராக்டர் இது போன்ற வாகனங்களை கடன்பட்டு வாங்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வட்டத்தில் அரசாங்கத்தின் மூலமாக சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு வரும். அந்த கட்டுப்பாடுகளை மீறிதான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது பொறாமை ஏற்படும். உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியால் கட்சிக்காரங்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களுடையா இருந்தாலும் சரி, மேலுள்ள உயர் பதவி வகிப்பவர்களாக இருந்தாலும் சரி, பல்ல கடிச்சிட்டு விட்டு கொடுத்து போங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் மந்தநிலை ஏற்படும். அதனால் படிப்பு விஷயத்தில் ஜாக்கிரதையாக படித்துக்கொள்ள வேண்டியது சிறப்பு. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீர்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். அதே போல் காரியங்கள் செய்து சாதக பலனை அனுபவிப்பீர்கள். புதிய நண்பர்கள் மூலமாக அனுபவம் இல்லாத தொழிலை தயவுசெய்து கையில் தொட வேண்டாம். பூரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் தொழில் விரிவாக்க திறன் ஏற்படும். தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்புகள் பாராட்டப்படும். உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் எதிர்ப்புகள் மீறி முன்னேறி செல்வீர்கள். இந்த உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவானை தினந்தோறும் சூரிய பகவானை காலையில் வழிபடும் பொழுது இந்த காலத்தில் 2019 எதையாவது ஒன்று சாதிப்பீர்கள். அது மாணவர்களாக என்றால் கல்வியில், தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலில், உத்தியோகஸ்தவர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு சாதனையை செய்வீர்கள். கலைத்துறையினர்களுக்கு இந்த காலம் ஒரு பவ்யமான வெற்றிகரமான காலம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவான பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வெற்றிகளை குவியுங்கள். நன்றி. வணக்கம். மகர ராசி அன்பர்களே, இந்த 2019 உங்கள் ஆதாய அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11 இடத்திலிருந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு தொழிலை மேம்படுத்தினால் இனி லாபத்தை மேம்படுத்துவார். பணம், படிப்பு, பதவி, பவர், பணிகள், திறமை, ப்ரமோஷன் இதெல்லாம் திடீர் திடீர்னு இந்த 2019 பிற்பகுதியில் இல்லை முற்பகுதியிலேயே நடக்கும். பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய படிப்பு மந்தமடையும். இயற்கையிலேயே தனகாரனான குரு பகவான் தற்போது ஆதாயத்தில் தன் பொறுப்பில் வைத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் தனயோகம் வெற்றிகளை கொடுக்கும். அதே போல் சிலருக்கு பெண் வீட்டார் வகையில் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். பங்கு சந்தை முதலீடு செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இறக்கங்கள் ஏறி ஏற்றங்கள் கிடைக்கும். பழுது போகான பொருட்கள் அல்லது வீட்டில் தேவையற்ற பொருட்கள் இருந்தால் நீங்கள் விற்றுவிடுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவோ, கீழே விழுந்து அடிபடுறதுக்கோ, அல்லது அதன் மூலமாக ஏதாவது கிழிச்சு அந்த கரோசின்னு சொல்லக்கூடிய அந்த துருப்பிடிச்சு உடலில் ஏதாவது ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தாய் தந்தையினுடைய உடல்நிலை சரியிருக்கும். தாயினுடைய உடல்நலத்தில் சரிவு ஏற்பட்டு மீண்டு வரும். ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் விருத்திகள் ஏற்படும். நல்ல விளம்பரங்கள் ஆவீர்கள். உற்பத்தி பெருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விவசாயம் தொழில் சிறக்கும். அதே போல் கால்நடை தொழிலை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே போல் மூலமும் ஆதாயம் இந்த காலத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பயிர் தொழில்கள் இருப்பவர்களுக்கு கணிசமான பலன்களை அடைய முடியும். இது போன்ற மஞ்சள் நிற வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை அல்லது வடக்கு மூலையில் ஏதேனும் ஒரு வீட்டில் தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அதை மாற்றிவிடுங்கள். இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். உத்திரட நட்சத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பலவித தொல்லைகள் ஏற்படும். அந்த தொல்லைகளில் மீண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் ஈடுபட்டு காரியத்தில் சாதிப்பீர்கள். உங்கள் ஆராய்ச்சி, உங்களுடைய வித்தை, உங்களுடைய வியாபாரம் திறமைக்கு மதிப்புகள் கிடைக்கும். யாருக்கும் அறிவுரை மட்டும் செல்லாமல் இருந்தால் போதும். திருவோண நட்சத்திரம் 1ம் பாதம், 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சில அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வருவீர்கள். 4 பேர் புகழத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேல்நோங்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயனடைந்தவர்களை விட, உங்களால் பயனடைந்தவர்களை விட நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயனடைவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு மட்டுமே உழைத்திருப்பீர்கள். இன்று குரு பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் ஆகிய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நாளும் உங்களுக்கு நல்ல யோகத்தில் இருந்து அவர் மற்றவர்களும் உங்களுக்கு இதுவரைக்கும் உதவுவார்கள். இதுவரைக்கும் அவுட்கோயிங் மட்டுமே போன உங்களுக்கு இன்கமிங் இந்த வருடம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1ம் பாதம், 2ம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் காரியங்கள் நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். இன்னொருத்தர் நான் சொன்னேன், நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த காரியத்தை மீண்டும் செய்கிற மாதிரி இருக்கும். காலதாமதம் ஏற்படும். உங்கள் செயலை நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த 2019 சிறப்பாக இருக்கும். நல்ல நல்ல விருந்துகளுக்கும் விசேஷங்களுக்கும் செல்வீர்கள். அதன் மூலமாக விஐபிகள் தொடர்புகள் கிடைக்கும். இது ஒரு பக்க பகலமாக இருக்கும். உங்கள் குடும்ப பொறுமைகளுக்கு இது ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். கோர்ட் கேஸ் விவகாரங்களில் கூட நீங்கள் இதில் ஜெயித்து விடுவீர்கள். இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள். இதற்கு பொதுவான பரிகாரம் காவல் தெய்வத்தை புதன்கிழமை தோறும் பெண்களும்
ஆண்கள் சனிக்கிழமை தோறும் சென்று இரவு நேரத்தில் 7 மணிக்கு அல்லது 6 மணிக்கு மேல் பொழுது சூரியன் அஸ்தமனமான பிறகு நீங்கள் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த 2019 நீங்கள் சாதிப்பீர்கள். வணக்கம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 உங்கள் ராசிக்கு தசம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 10ஆம் இடத்தில் அடி வைத்து வைக்கிறார் குரு பகவான். இது வந்து ஒரு நல்ல கேந்திரமாகும். சந்திரனுக்கு கேந்திர நிலைன்னு சொல்லுவாங்க இது பேர். பொதுவாக இயற்கை சுபரான குரு பகவான் கடந்த 2 மாதமாகவே உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். பிப்ரவரி மாதத்திற்கு நடக்கக்கூடிய ராகுகேது பேச்சுக்கு பிறகு அதிக நற்பலன்களை கொடுப்பார். இதன் மூலமாக பதவி, தொழில், படிப்பு, பணம், வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு மூலமாக வெற்றிகள், உடல் சரீர உபாதை, நாள்பட்ட நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உடல் ஒரு புத்துணர்ச்சி அடையும், மனம் மறுமலர்ச்சி அடையும். இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்படும். அதே போல குறிப்பாக தன்னுடைய ஜீவனத்தின் மீள் சுற்றுப்புற சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு சர்ம கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்திலும் ருணரோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்தில் படுவதால் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, கும்பராசியில் பிறந்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய படிப்பு வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்கள் தனஸ்தானத்திற்கு தனக்காரகன் பார்க்கறதுனால உங்கள் பணத்தை அதிகமாக கஷ்டப்பட்டு செலவு செய்ய வேண்டாம். முழுமையாக டெபாசிட் செய்யுங்கள். அந்த பணம் உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். அதே போல கடன் தாங்க இருக்குங்க, எங்கங்க காசு இல்லைன்னா கடனை இந்த ஆண்டு தீர்ப்பீர்கள். மேலும் உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை உருவாக்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கென்று ஒரு பாணி உருவாகும். குடும்பத்தில் அதிபதி குருநாதன், இவர் பலவீனமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் பலம் அடையும். மேலும் சரிபார்த்த நிலையை உடல்ல ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கொள்வது நல்லது. ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய லாக பாவனத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அதிகமான பரிவர்த்தனை செய்வது ஜாக்கிரதையாக செய்யுங்கள். செக்கில் 1000 ரூபாய்க்கு 10000 ரூபா போட்டுருவீங்க, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போட்டிருக்கீங்க, அந்த செக்கு சாங்ஷன் ஆகாது, திரும்ப போயிட்டு வரும். அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் ஜென்மத்தில் 2, 5, 9ஆம் இடத்தில் பார்ப்பதால தனுசு மீனத்தில் பிரபஸ்தம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாடி தொடர்பு, அதாவது குரு பகவான் தனுசையும் தொடர்றதுனால உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் மிக விரைவில் அதிசாரம் பெற்று தனுசுக்கு வரும்பொழுது உங்களுக்கு லாபமானது அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம், ஜீவனம், முக்கிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகளை கொடுக்கும். வழக்கு வாய்தாக்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் சிறப்பான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு பலிதமடையும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முயற்சியை எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்ணும் கருத்துமாக நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுடையது. மேலும் சதய நட்சத்திரத்தில் சரீர தொந்தரவுகள் ஏற்படும், அதாவது அடி வயிற்றுல அடிக்கடி அந்த அது பேர் வந்து ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லுவாங்க, உடல்நிலை வலிக்கும், டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவினால் வரக்கூடிய அசுப பலன்களை குறைக்க வீட்டு அருகில் உள்ளக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு அல்லது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் டியூஷன் நடத்தக்கூடிய வாதியார்களுக்கு வியாழக்கிழமை ஏதேனும் ஒரு உதவி செய்தீர்கள் என்றால் வெற்றி உங்கள் வசப்படும். பொதுவான பரிகாரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காவல் தெய்வங்களுக்கு பகல் வேளையில் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த காலை அதிகாலை 6 மணிக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு, வெற்றி கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் இடம் பெயர்கிறார். பொதுவாகவே 9ஆம் இடம் குருவுக்கு சால சிறந்தது, உகந்தது. ஏனால் அவர் இயற்கையிலே காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் தான் ஆட்சி பெற்றிருக்கிறார், அதுவும் ஆண் ராசியில். அதனால் குரு பகவானுக்கு அது சிறந்த இடம். அதனால் இந்த மீனராசிக்கு எப்படா தீரும், எப்படா மாறும், எல்லா கஷ்டமும் எப்படா போகும்னு வழிமேல் விழிவைத்து காத்திருந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வழி கிடைத்து விட்டது என்று தன்னம்பிக்கை பெறுங்கள். 2019 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஏறுமுகமாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஏணியை போல ஏற்றத்தையே கொடுக்கும். தன லாபாதிபதி உங்கள் ராசிக்கு குரு பகவானே. இயற்கையிலேயே அவர் தனக்காரனும் கூட. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன் நிவர்த்தி அடையும், உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும். யாருக்கும் அட்வைஸ் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய வருமானம் வரும். யாருக்கும் சிபாரிசு கையெழுத்து ஜாமீன் கையெழுத்துக்கு போகாதீங்க. உங்கள் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். இதுவரை அடுத்தவர்களுக்கு உழைத்தது போதும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொஞ்ச காலம் உழைத்து பாருங்கள். உங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எல்லாமே சரியாக நடக்கும். தலைவன், மனைவி, பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பந்துக்கள் கிடைக்கும். மேலும் வாரிசு இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வைப்படும் காலத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஈஸ்வரனுக்கு உங்களுடைய லக்ன அதிபதிக்கு
எந்த லக்னாதிபதியோ அந்த லக்னாதிபதிக்கு பாலாபிஷேகம் செல்லும் பொழுது நிச்சயமாக குழந்தை சந்தான பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகவில்லையே என்ற ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு உங்களுடைய 7 அதிபதியும் 11 அதிபதிக்கும் இருவருக்கும் நட்பு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கும், அந்த கிரகத்தை கண்டறிந்து அந்த கிரகத்தின் அதிதேவதைக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாங்கல்ய சத்தம் கிடைக்கும். உங்கள் உழைப்பு வீண் போகாது. உங்களுடைய பணிகளில் திருடி சென்றவர்கள், அதாவது நீங்கள் உழைச்சிங்க இன்னொருத்தன் சாப்பிட்ருந்தான் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீ புரட்டாதி 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பணிகள் வியாபார நிலைகள் மேலோங்கும், வியாஜியங்கள் செட்டாகும், உங்களுடைய பயணங்கள் வெற்றியில் நிலை கொடுக்கும். நீங்கள் எடுத்து செய்யும் துணிவான எந்த காரியமும் தோல்வி கிடையாது, பல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். தொழில்நுட்பங்கள் மூலமாக தெரிந்து செயல்படுவீர்கள். முக்கிய பல பொறுப்புகள் மூலமாக வெற்றிகளை கொடுப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரட்டாதி 4 பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மூலமாக நட்புகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக அங்கீகாரங்கள் கிடைக்கும். மேலும் உங்களை யார் என்று தெரியாதவர்கள் உங்களை அனுசரித்து பேசுவார்கள். உத்திரட்டாதி 4 பாதத்தை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அதை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக செலவு சாதுரியமாக அதை முடிக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதன் பாக்கியமாக நன்கு கைகூடும். இந்த காலகட்டத்தில் பல பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கொள்வது நல்லது. மலைப்பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும். ஸோ ஆக பொதுவான பரிகாரம் என்று பார்த்தால் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தால் வியாழக்கிழமை, இதை மட்டும் சொன்று கோயில் பிரகாரத்தை சுற்றி வாருங்கள். 2019 உலகம் உங்களை சுற்றும். ஆக மேஷராசி முதல் 12 ராசி வரை பொதுவான பலன்களை பார்த்துவிட்டோம் நண்பர்களே. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது ஜோதிடத்தில் பொதுவான சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் என்னுடைய முகநூல் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் முதல் கமாண்டிலும் முதல் அதாவது யூடியூப்ல முதல் கமாண்ட் கீழே நீங்கள் பார்த்து அதோட ஸ்கிப் பண்ணிங்கன்னா முதல் கமாண்டில் என்னுடைய முகநூல் ஐடி இருக்கும். அந்த முகநூல் ஐடிக்கு ஒரு நட்பழைப்பு கொடுத்து என்னை பின்தொடருங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய இன்பாக்ஸில் அதாவது ஃபேஸ்புக் மெசஞ்சரில் என்னை கேளுங்க, அல்லது என்னுடைய மொபைல் நின்று இருக்கு அதில் பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க, அல்லது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் கட்டண அடிப்படையில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, நிச்சயமாக பார்த்து தருகிறேன். இந்த 2019 ஆண்டு மீண்டும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பெற்று விடைபெறுகிறேன். உங்கள் சேலம் பாலாஜி ஹாசன்.